You are listening to Padeepz.com. அடுத்து அந்த கிரவுண்ட்நட் பிளான்ட்டோட டிசீஸை பற்றி பார்ப்போம். கிரவுண்ட்நட்டோட பொட்டானிக்கல் நேம் வந்து அராக்கிஸ் ஹைப்போஜியா. இதில் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸோட பேர் டிக்கா டிசீஸ். இதை காஸ் பண்ணக்கூடிய பேத்தஜன் நேம் இஸ் ஆல்சோ எ ஃபங்கஸ் செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. பேத்தஜன் நேம் என்ன? செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. இந்த ஃபங்கையும் எந்த கிளாஸ் பிலாங் பண்ணுதுன்னா டியூட்ரோமைசிட்ஸ் ஃபங்கை. திஸ் இஸ் ஆல்சோ பிலாங் டு டியூட்ரோமைசிட்ஸ் கிளாஸ். டியூட்ரோமைசிட்ஸ் நேம் ஆஃப் த ஃபங்கை சர்க்கோஸ்போரா பெர்சோனேட்டா. காஸ் ஹோஸ்ட் பிளான்ட் இஸ் கிரவுண்ட்நட் அராக்கிஸ் ஹைப்போஜியா. இதில் என்ன சிம்டம்ஸ் பார்ப்போம். லீசியன்ஸ் அப்பியர் ஆன் த லீவ்ஸ். லீசியன்ஸ்னால் சொன்னேன், வூண்ட் அப்பியர் ஆன் த லீவ். எப்போ? ஒரு 2 மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் இது ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை மந்தில் ஸ்டார்ட் ஆகி மெச்சூர் பிளான்ட் மெச்சூர் ஆகிற வரைக்கும் இது கண்டினியூ ஆகும். இந்த லீசியன்ஸ் எப்படி இருக்கும்னா 1 to 6 mm இன் டயாமீட்டரில் இருக்கும். என்ன கலரில் இருக்கும்னா டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் கலரில் இருக்கும். இந்த டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் கலர் ஸ்பாட்ஸை சுற்றி எல்லோ பார்டர் அப்படியே தெரியும். லீவ் ஸ்பாட்டை சுற்றி எல்லோ பார்டர் இருக்கும். அது சிம்டம்ஸ். டார்க் ப்ரௌன் பிளாக் லீவ் ஸ்பாட், அதை சுற்றியும் எல்லோ கலர் பார்டர் இருக்கும். ஜூலையில் அப்பியர் ஆகி மெச்சூரிட்டி வரைக்கும் இருக்கும். 2 மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த டிசீஸ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இந்த பேத்தஜனை பற்றி பார்ப்போம். இந்த மைசீலியம் எப்படி இருக்கும்னா செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா. அந்த பேத்தஜனோட மைசீலியம் ப்ரௌன் செப்டேட் பிரான்ச்சாக இருக்கும். ப்ரௌன் கலர், செப்டேட், branched structure, and also it is slender. It also has a branched hostoria. Hostoria is a root-like structure which enters into the cells of the host plant. That is the host tissue. The food material absorbs the structure. This is hostoria. The hostoria is branched. Conidia is long and septate, septum. பிரிஞ்சிருக்கும். கொனிடியோஃபோரில் ஒரு கொனிடியம் அதோட டிப்பில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். கொனிடியோ ஸ்போர்ஸ். திஸ் கொனிடியா ஆர் டிஸ்பர்ஸ்ட் பை விண்ட். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை விண்ட். டிசீஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை விண்ட். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? த டிசீஸ் கேன் பி கண்ட்ரோல்டு பை சானிடேஷன் அண்ட் க்ராப் ரொட்டேஷன். ஃபீல்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதையும் கல்டிவேட்டிங் ஃபீல்டையும் க்ராப் ரொட்டேஷன் ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தடுத்து கிரவுண்ட்நட்டே போட்டுக்கிட்டு இருந்தால் அது ஹோஸ்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து ஒரு 2 crop வந்து கிரவுண்ட்நட் இல்லாமல் வேறு சுகர் கேன் பேடியை போட்டு இந்த ஹோஸ்ட் அவைலபிள் இல்லாமல் அந்த ஸ்போர்ஸ் கொனிடியாவெல்லாம் காலி பண்ணிடணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரோல் மெத்தட். தட் இஸ் கால்டு க்ராப் ரொட்டேஷன். அதே மாதிரி இந்த பாஸ்பேட் அண்ட் பொட்டாசியம் மேனுவர் போட்டோம்னாலும் இந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது. சாயிலில் பை ஆடிங் பாஸ்பேட்டிக் ஆர் பொட்டாசிக் மேனுவர் we can control this disease. We can also dust sulfur on the leaves to control the disease. We can also grow resistant varieties of plant to control the disease. So recap பார்ப்போம். Host plant name Arachis hypogaea groundnut. Name of the disease Tikka disease. Name of the pathogen Cercospora personata. It also belongs to Deuteromycetes class. Symptom எப்படி இருக்கும்? Lesions appear on the leaves. ஜூலையில் ஆரம்பித்து மெச்சூரிட்டி வரைக்கும் இருக்கும். 2 மாதம் ஆனதுக்கப்புறம் பிளான்ட் 2 months ஓல்டாக இருக்கும்போது இது ஸ்டார்ட் ஆகும். இந்த லீசியன் வந்து ப்ரௌன் அல்லது பிளாக் கலரில் இருக்கும். இதை சுற்றி எல்லோ பார்டர் இருக்கும். இதுதான் சிம்டம். பேத்தஜனை பற்றி பார்ப்போம். இந்த செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா வந்து ப்ரௌன் செப்டேட் பிரான்ச்டு சிலிண்டர் மைசீலியம் உள்ளது. ஹாஸ்டோரியா வந்து பிரான்ச்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதுதான் நியூட்ரியண்ட்டை அந்த ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து அப்சார்ப் பண்ணி கொடுக்கும். கொனிடியா வந்து செப்டேட்டாக இருக்கும். கொனிடியோஃபோர் வந்து ஒரு கொனிடியம் அதோட டிப்பில் பியர் பண்ணியிருக்கோம். திஸ் கொனிடியா ஆர் டிஸ்பர்ஸ் பை விண்ட். கண்ட்ரோல் என்ன பண்ணலாம்? Sanitation and crop rotations can be used. Our phosphatic and potassic manures will reduce the disease. Sulfur dusting can be also effective. Then we can also grow resistant varieties of plants. So the name of the disease is Tikka disease in groundnut plant. Causative organism Cercospora personata. You are listening to Padeepz.com.